ஏற்பது இகழ்ச்சி. அறுதொழிலில் அத்தியனமும் அத்தியாபனமும் போக பாக்கி நாலு யஜனம். இவன் சொந்தமாக யாகம் செய்வது. யாஜனம் பிரித்தியாருக்கு யாகம் பண்ணி வைப்பது. தானம் தானம் கொடுப்பது. பிரதிக்கிரகம் தானம் வாங்கி கொள்வது. யஜனத்திலும் தானத்திலும் செலவுதானே தவிர சம்பாத்தியம் இல்லை. பிறருக்கு யாகம் பண்ணி வைப்பதில் தட்சிணை கிடைக்கும். பிரதிக்கிரகத்திலும் மானியங்கள் பெறலாம். ஆனாலும் இங்கேயும் ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டும். பொதுவாக ஏற்பது இகழ்ச்சி என்று வைத்ததோடு தானம் வாங்கும் போது கொடுக்கிறவனுடைய பாபமும் வாங்குகிறவனுக்கு வந்துவிடும் என்று பயமுறுத்தி வைத்திருக்கிறது. இன்ன தானம் இன்னானிடம் வாங்கினால் இன்ன பிராயச்சித்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்றும் பெரிய லிஸ்ட் கொடுத்து பயமுறுத்தி இருக்கிறது. வேற யாரோ பயமுறுத்தவில்லை, பிராமணனே தான் தன்னைத்தானே பயமுறுத்தி கொண்டு சாஸ்திரத்தில் எழுதி வைத்திருக்கிறான். பெரிய ஸ்ரௌதிகளாக இருப்பவர்கள் தாங்களே யாகம் செய்யும் யஜமானராக இருந்து யஜ்ஞ பலனை தான் பெற விரும்புவார்களே அன்றி இன்னொருத்தருக்கு பண்ணி வைத்து இந்த பலனை விட மிக குறைந்ததான தட்சிணை என்பதை பெற விரும்ப மாட்டார்கள். யாஜனம் பிராமணனின் கடமையாச்சே என்பதற்காகவே பண்ணி வைத்து அதில் கிடைக்கும் தட்சிணையை ஏதாவது புண்ணியத்துக்கு செலவழித்து விடுவார்கள். ஆக ஆறு தொழில் என்று சொன்னாலும் சம்பாத்தியத்தை பார்த்தோமானால் அத்தியனம் யஜனம் தானம் என்ற மூன்றிலும் வரவுக்கு இடமே இல்லை. யாஜனத்திலும் பிரதிக்கிரகத்திலும் சம்பாதிப்பதற்கு ஏகப்பட்ட கட்டுப்பாடு. பாக்கியுள்ள ஒன்றே ஒன்றான டீச்சிங் அத்தியாபனம் நியாயமான வருமானம் நிறைய கொடுக்கக்கூடியதென்றாலும் அதையும் வித்யாதானமாகத்தான் செய்து அதன் தெய்வாம்சத்தை ரட்சிக்க வேண்டுமே அன்றி அதை வருமான கண்ணோட்டத்தோடு மேற்கொள்ளக்கூடாது என்று வைத்து கொண்டு விட்டார்கள். கேட்காமலே சிஷ்யனாக கொடுக்கிற போது அதை ஆச்சாரியர் ஏற்றுக்கொண்டாலும் இங்கேயும் கூட உசந்த ஆச்சாரியர்கள் கற்றுக்கொண்டாச்சு என்று சிஷ்யன் திருப்திப்பட்டு தட்சிணை கொடுப்பதை விஷயமாக நினைக்காமல் கற்றுக் கொடுத்தாச்சு என்று தாங்களே திருப்தி அடைந்தால்தான் தட்சிணையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். பிருகதாரண்யக உபநிஷத்தில் நாலாவது அத்தியாயம் முதல் பிராமணத்தில் வருகிறது. யாக்ஞவல்க்கியர் ஒவ்வொரு உபதேசமாக பண்ண பண்ண ஜனகர் ஒவ்வொரு தர்மமும் அவருக்கு சம்பாவனை பண்ண ஆரம்பிக்கிறார். ஆனால் யாக்ஞவல்க்கியரோ பூர்ணமாக உபதேசம் பண்ணாமல் தட்சிணை வாங்கி கொள்ளக்கூடாது என்பது என் பிதாவின் அபிப்ராயம் என்று சொல்லி திரும்ப திரும்ப தட்சிணையை ஏற்க மறுக்கிறார்.